லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பார்வையாளர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம். வணக்கம் ஜீவா. இப்ப உள்ள கவர்மெண்ட் ஒரு காப்பந்து அரசு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னொரு பக்கம் காப்பந்து அரசா இருந்தாலும் நடைமுறைகள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லைங்கிற ஒரு தகவல் வருது. தேர்தல் ஆணையம் வந்து என்ன செய்யுது, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கின்ற இடங்கள் எல்லாத்துலயும் வெளிநபர்கள் நிறைய போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, செல்போனோட போறாங்க, அங்க சார்ஜ் மாத்துறாங்க, பேட்டரி மாத்துறாங்க, அங்க நெட் இல்ல, இப்படின்னு பல்வேறு டெக்னிக்கல் இஷ்யூஸ் குறித்து நிறைய எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. எதுக்காக கண்டெய்னர் போய் நினைச்சது, மொபைல் டாய்லெட்டுங்கிறாங்க, ஏன் அங்க டாய்லெட் இல்லையாங்கிறாங்க, இப்படி என்னென்னமோ கேள்விகள் சந்தேகங்கள்லாம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க வந்து பெரியார், அண்ணா, காமராஜர் பேர்கள் வந்து எடுக்கிறாங்க. அப்ப தமிழக அரசுங்கிறது இப்போதைக்கு நம்ம என்னவா அடையாளம் பண்ணோம், ஆளுநர் அரசா, தேர்தல் ஆணையமா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா, யாரிடம் நம்ம முறை வைப்பது, கேள்வி கேட்பது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது நீங்க முதல்ல சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல வந்து அதிகாரப்பூர்வம் பெற்ற நபர்கள் உள்ள போறது, வாகனங்கள் உள்ள போறது போன்ற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதுக்கு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது வந்து தேர்தல் ஆணையத்தை தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இன்னும் அமுல்ல தான் இருக்குது. ஆக்சுவலா இன்னும் அமுல்ல இருக்கிற இந்த சமயத்துல வந்து தேர்தல் கமிஷன் தான் வந்து மாநில அரசு அதிகாரங்களை வந்து கையில வச்சிருக்கு. தேர்தல் நடக்கிறதுலையும் தேர்தல் நடத்துறதுலையும் அப்புறம் தேர்தல் நடத்தி முடிஞ்ச பிறகு வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரையும் மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அமுல்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்படி அமுல்ல இருக்கும்போது தேர்தல் கமிஷன் தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய நிலைக்கு இந்த நீங்க சொன்ன முதல் விஷயம், வாக்கு எண்ணிக்கை மையங்கள் நடக்கிற இந்த மாதிரியான அதிகாரப்பூர்வமற்ற ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு செயல்களுக்காக நம்ம கேள்வி கேட்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஸோ அதனால வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது, எதிர்கட்சிகள்டேந்து எந்த ஒரு புகாரும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய கடமைன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்துறதையும் அதோட பத்திரத்தன்மை பற்றியும் அது ஸ்ட்ராங் ரூம்ல பத்திரமா இருக்குமா இல்லையா, அதை ஹேக் பண்ணிடுவாங்களா போன்ற பல விஷயங்கள் வந்து ஒரு வதந்தியாகவும் சர்ச்சைகளாகவும் வந்து நம் நாட்டில் உருவாகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இருந்தாலுமே வந்து வாக்கு இந்த இயந்திரத்துல வந்து ஏதாவது திருமுழு பண்ண முடியுமா, இல்லை வாக்கு இயந்திரத்தை ஹைஜாக் பண்ண முடியுமா, இல்லை அதை வந்து வேற ஏதாவது வந்து அதுல வந்து திருமுழு பண்ண முடியுமா, ஃபிகர்ஸை புதுசா சேர்க்க முடியுமா போன்ற பல விஷயங்கள் இன்னும் சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்படலை. இன்னும் ஆக்சுவலா இது பண்ண முடியும் தான் அப்படின்னு எதுவும் நிரூபிக்கப்படலை. ஆனால் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்களை கடலையை விட்டுட்டே தான் இருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு கட்சி தோல்வி அடையும் போது நிச்சயமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது ஒரு சந்தேகத்தை கலப்பதை நம்ம பார்க்கிறோம். ஈவன் ஜெயலலிதா கூட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேல சந்தேகத்தை கலப்பியிருக்காங்க, அதை நம்ம பழைய காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த சூழல்ல வந்து வாக்குப்பதிவு மையங்கள், வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல வாக்கு இயந்திரங்களை பதிவு செய்யப்பட்ட அந்த இயந்திரங்களை காப்பாற்றுற பொறுப்பு வந்து மிக முக்கிய பொறுப்பு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட வந்து 30-35 நாள் கழிச்சுதான் என்றாங்க வாக்கு எண்ணிக்கை நடக்குது, 30 நாள் கழிச்சுதான் நடக்குன்றத போது அது பாதுகாக்கிற மக்களுடைய பயம் என்னவா இருக்குன்னா அது பத்திரமா இருக்குமான்றதான் மக்களுடைய முக்கியமான பயமா இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையை கெடுக்காதபடி அதை பாதுகாக்க வேண்டிய கடமையை வந்து தேர்தல் கமிஷன் இருக்கு. அப்ப தேர்தல் கமிஷன் என்ன பண்ணணும் ஆக்சுவலா, அப்ப தேர்தல் கமிஷன் என்ன பண்ணணும் ஆக்சுவலா, தேர்தல் கமிஷன் வந்து இந்த மாதிரியான அதிகாரப்பூர்வமற்ற நபர்கள் வந்து அங்க போறதையோ இல்ல வந்து இந்த மாதிரி வாகனங்கள் உள்ள போறதையோ இல்ல அங்க வந்து மற்ற அதிகாரப்பூர்வமற்ற நபர்கள் வந்து லேப்டாப் போன்ற விஷயங்களை வந்து ஒய்ஃபை வசதியுடன் கையாளும் முறைகளையோ தடுக்கணும், கம்ப்ளீட்டா தவிர்க்கணும், தடுக்கணும். அந்த மாதிரி யாராவது அலோவ் பண்ணாங்கன்னா இமிடியேட்டா வந்து அந்த சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணிக்கை மைய பொறுப்பு அதிகாரியை வந்து இமிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் நம்பிக்கை வரும் கட்சிகளுக்கு, அப்பதான் நம்பிக்கை வரும். சஸ்பெண்ட் பண்ணிட்டு பின்னாடி கூட என்கொயரி பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அதனால வந்து இப்ப 12ஆம் தேதிக்கு மேல 12, 13, 14, 15 இந்த தேதிகள்ல வரிசையா பல சந்தேகப்படக்கூடிய பல விஷயங்கள் திமுக வந்து புகாரா கொடுத்துருக்காங்க தேர்தல் கமிஷன்ல. அப்ப அந்தந்த வாக்கு மைய எண்ணிக்கை மையங்கள் இருக்கிற அதிகாரிகளை இமிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ணிட்டு என்கொயரி போடணும். ஏன்னா அப்படி ஒரு மையத்துல சஸ்பெண்ட் பண்ணாதான் மற்ற மையங்கள்ல இருக்கிற அதிகாரிகள் உஷாரா இருந்து இது போன்ற விஷயங்கள் நடக்காதவாறு பார்த்துக் கொள்வார்கள். தேர்தல் கமிஷன் மெத்தனமா இருந்ததுன்னா சரி, இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை, மெத்தனமா இருந்ததுன்னா இன்னும் மக்களுடைய சந்தேகங்கள் அதிகமாகும். இதை தவிர்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனின் கடமை. அப்ப அந்த சந்தேகப்படுகின்ற வாக்குப்பதிவு எந்திரத்தை எண்ணுகிற இடத்தில் மையங்கள் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செஞ்சு விட்டு ஒரு என்கொயரியை ஆரம்பிக்கணுங்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது வந்து இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து வேளச்சேரி தொகுதியில ஒரு பர்டிகுலர் வட்டத்துல வந்து இடைத்தேர்தல் நடக்குது. இப்போ அந்த தேர்தல் நடந்த அன்னைக்கு 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன
ரெண்டாம் தேதி அன்னைக்கு, ஆறாம் தேதி அன்னைக்கு என்னாச்சு? ஆக்சுவலா ஆறாம் தேதி அன்னைக்கு ஒரு விவிபேட் மற்றும் அந்த இயந்திரங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஸ்கூட்டர்ல டூ வீலர்ல எடுத்துட்டு போனதை பொதுமக்கள் பார்த்து தடுத்து நிறுத்திட்டு பாதுகாப்பு இல்லாம எடுத்துட்டு போறீங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முறையில இல்லாம இந்த மாதிரி எடுத்துட்டு போறது தவறுன்னு சொல்லிட்டு நிறுத்தினதுனாலதான் அது வெளியில வந்தது, அந்த விஷயம் வெளியில வந்தது. அப்படி வெளியில வந்த பிறகு அது பெரிய ஒரு சர்ச்சையாகி கடைசியில் இப்ப சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, பண்ணப்பட்டார்கள் என்று ஒரு தகவல் சொல்கிறது, பண்ணல என்ற ஒரு தகவல் சொல்கிறது. ஆனால் அந்த அரசாங்கத்தோட நடைமுறை என்னன்னா, ஒரு சந்தேகப்படுற ஒரு விஷயத்துல வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்னு அரசாங்கம் கருதுமே ஆனால் இமீடியட்டா சம்பந்தப்பட்ட ஊழியரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு என்கொயரி ஆர்டர் பண்ணணும், என்கொயரி முடிஞ்ச பிறகு அப்புறம் அவர் சேர்க்கறதா வேண்டாம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். அப்ப அதை மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ராமநாதபுரம் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், அது வந்து பண்ருட்டி ஆகட்டும், இன்னும் வேறு பல மையங்கள்ல நடந்த விஷயங்கள், வாகனங்கள் உள்ள வந்தது, ஆட்கள் உள்ள வர்றது, லேப்டாப்போட உள்ள வர்றது போன்ற விஷயங்கள், ஸ்ட்ராங் ரூமுக்கு பக்கத்திலேயே வந்து ஆசிரியர்கள் அந்த கல்லூரியில பணிபுரிகிற ஆசிரியர்கள் வந்து ஆன்லைன் இதில் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வகுப்பு நடத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏன் நீங்க அலோவ் பண்றீங்க? ஒரு வாக்கு எண்ணிக்கை மையத்தை நீங்க ஒரு சென்டர் நீங்க எடுத்த பிறகு, ஒரு கல்லூரி எடுத்த பிறகு அந்த கல்லூரிக்குள்ள எந்த விதமான ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. இந்த ஒரு வாக்கு எண்ணிக்கை மையமாவோ ஒரு சென்டரை நீங்க மாத்திட்டு அதுல கல்லூரிக்கு தேவையான பல ஆக்டிவிட்டியை நீங்க அலோவ் பண்றதுக்கு எதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க? நீங்க அது முதல்ல நீங்க அதுக்கு ஒப்புக்கொண்டதே தவறு. இந்த தேர்தல் ஆணையம் ஒரு கல்லூரியை வந்து வாக்கு எண்ணிக்கை மையமாக மாற்றும் பொழுது அந்த கல்லூரிக்குள் வேற எந்த ஆக்டிவிட்டியும் அலோவ் பண்ணக்கூடாது, அந்த கல்லூரியை சேர்ந்தவங்களையும் அலோவ் பண்ணக்கூடாது. ஒருத்தர் ரெண்டு பேர் தவிர அதிகாரம் பெற்ற அந்த அடையாள அட்டை பெற்றவர்களை தவிர மற்றவர்களை அனுமதிக்க கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த கல்லூரியில வந்து வாக்கு எண்ணிக்கை மையம் வைத்த பிறகு அந்த கல்லூரியை சேர்ந்த ஆசிரியர்கள் வந்து இங்க ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி கேட்டுனதுன்னா நீங்க அதற்கு தடை போடணும், கூடாது, இவர்கள் எல்லாம் அதிகாரபூர்வமற்ற நபர்கள், இங்க யாரும் உள்ள வரக்கூடாது, அவர்கள் வந்தா வந்து தேவையற்ற சர்ச்சைகள் உருவாகும் அப்படின்னு நீங்க அதை தடுக்கணும். அப்படி தடுக்காத நீங்க அதற்கும் ஒப்புக்கொண்டு வாக்கு எண்ணிக்கை மையத்தையும் அதே சென்டர் நீங்க ஒத்துக்க நீங்க அனுமதிச்சீங்க, நீங்க அமைத்துக் கொள்ள ஏன் அனுமதித்தீர்கள்? தேர்தல் கமிஷன் செய்தது தவறு. அந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜோ இல்ல ஏதோ ஒரு கல்லூரியோ நாங்க வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கும் அலோவ் பண்றோம், அதே சமயம் எங்க ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதுக்கு ஆசிரியர்கள் வருவார்கள், அவர்களையும் நீங்க உள்ள விடணும்னு சொல்றத முதல்ல ஒப்புக்கொண்டு இருக்க கூடாது. இப்ப அது மாதிரி ஒப்புக்கொண்டதால தானே இப்ப அவங்களை அலோவ் பண்ணும்போது பல விதமான சர்ச்சைகள் எழுது. தேர்தல் கமிஷன் முதல்ல எடுத்த முடிவு தவறானது, அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஒப்புக்கொண்டே இருக்கக்கூடாது. அதனால முதல் குற்றம் வந்து தேர்தல் கமிஷன். கொரோனா நோயாளிகளுக்கு படுக்கை வசதி இல்லைங்கனால பல்வேறு மூடப்பட்ட விடுமுறை அளிக்கப்பட்ட கல்லூரி மற்றும் பள்ளி வளாகங்களை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் தகவல் வருது கொரோனா நோயாளிகளுக்காக. ஆமா, அது கரெக்ட். அந்த இடத்துல வந்து இப்ப வேற யார் இப்ப அந்த 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 இடத்துல போய் ஆன்லைன் கிளாஸ் நடத்துவாங்களா அவங்க வாதியார்கள்? அது கொரோனா மையமா மாத்திர பிறகு அது பயம் காரணமாக போக மாட்டாங்க, அது தொற்று இன்ஃபெக்ஷன்னால போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட இதுவும் கிட்டத்தட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். மக்களுடைய ஜனநாயக கடமையில ஒரு தேர்தல்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். மக்கள் ஓட்டு போட்டு ஒரு இயந்திரத்தின் மேல நம்பிக்கை வச்சு அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்கீங்க. அந்த 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 மிஷின் மேல நம்பிக்கை பெரும்பாலான கட்சிகளுக்கு நம்பிக்கை இருந்தா கூட இன்னும் பலவிதமான சந்தேகங்களை கலப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப தேர்தல் கமிஷன் என்ன பண்ணணும்? சந்தேகம் எழுகிற எந்த விஷயங்களும் அந்த இடத்துல அந்த சூழ்நிலை அந்த சூழ் வட்டாரத்துக்குள்ள நீங்க அலோவ் பண்ணக்கூடாது, அந்த அந்த குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வாத்தியார்களை வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்த அலோவ் பண்றது, அப்புறம் அங்க வந்து கண்டெய்னர் டைமில் கூட்டு கிட்ட கொண்டு வருது, அப்புறம் அங்க வந்து மொபைல் டாய்லெட்ட கொண்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் பண்றீங்க? போன பாராளுமன்ற தேர்தலில் மதுரையில ஒரு வாக்கு எண்ணிக்கை மையத்துல ஒரு பெண் தேர்தல் அதிகாரி உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க ஒழுங்கு நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? இலாக்கா பூர்வமான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? இல்ல கிரிமினல் அந்த தேர்தல் சட்டப்படி மாரல் கோட கான்டெக்ட் படி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுவரை ஒரு விஷயமும் தெரியல. அதனாலதான் நமக்கு இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா, தேர்தல் கமிஷன் முதல்ல பண்ணது தவறு. ஒரு வாக்கு மையத்தை நீங்கள் ஒரு கல்லூரியிடம் கேட்டு வாங்கின பிறகு அந்த வாக்கு மையத்தில் வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது என்று தெளிவாக அந்த கல்லூரி நிர்வாகத்திடம் சொல்லிவிட வேண்டும். நீங்க வந்து அந்த கல்லூரி நிர்வாகம் வந்து நாங்கள் ஆன்லைன் கிளாஸும் நடத்துவோம் சார், அலோவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி மையத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கவே கூடாது. வாக்கு எண்ணிக்கை மையம் யாருடைய அதிகார பூர்வமற்ற நபர்கள் யாரும் உள்ள வரக்கூடாது, அது அந்த கல்லூரியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அது வேற யாரா இருந்தாலும் சரி, அதை நீங்க பாத்துக்கணும். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில சந்தேகம் ஏற்படும்படி நீங்க ஆட்களை உள்ளே அனுமதிப்பது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணினீங்கன்னா கட்சிகளுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். இதில் தேர்தல் கமிஷன் தான் நம்ம முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியது தேர்தல் கமிஷனோட கடமை. நீங்க சரியா சொல்றீங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் தேர்தல் ஆணையம் தான் அதுல முழு பொறுப்பு. எதிர்கட்சிகள் சந்தேகம் எழுப்புகிற விதமாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பக்கம் இந்த ஒரு சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் நீங்க வைக்கிற அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சென்னையினுடைய முக்கிய சாலைகள் பூந்தமல்லி சாலை இருக்கக்கூடிய ஈவேரா சாலைங்கிற பேர் மாற்றப்பட்டு இருக்கிறது, காமராஜர் சாலை அண்ணா சாலைங்கிற பேர் மாற்றப்பட்டு இருக்கிறது. இதற்கு அவர்கள் சொல்கிற காரணம் வந்து இந்த பேர்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பேர்ல இருந்தது, அது வெறும் அரசாணை தான், பெரியார் ஈவேரா சாலை அண்ணா சாலை காமராஜர் சாலைன்னு
ஒரு அரசாணைதான் இருந்ததே ஒழிய அது பொதுவான ஒரு நெடுஞ்சாலை, ஒரு நெடுஞ்சாலை ஹைவே அது. அதனால அதன் பேர் வந்து நாங்க இந்த வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் இந்த மாதிரி பேர் இருக்கிறதா இது. அதனால இது ஒண்ணு பெரிய புதுசு கிடையாது, அது ஒரு அரசாணை தானே ஒழிய அது ஏற்கனவே அதுக்கு இருந்த பேர் அதுதான் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்றாங்க. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் அதுக்கு அடுத்தது போறேன். அதாவது தேர்தல் கமிஷன்கிட்ட வந்து திமுக வந்து மனு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி சந்தேகப்படும்படியான பல நடவடிக்கைகள் அங்க நடக்குது, வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இபிஎஸும் ஓபிஎஸும் ஒரு அறிக்கை விட்டாங்க, நம்ம வந்து விழிப்போடு இருந்து வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நமது தோழர்கள் விழிப்போடு இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இபிஎஸும் ஓபிஎஸும் ஒரு அறிக்கை விட்டதை நம்ம பார்த்தோம் நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் அந்த இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸும் இப்ப இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமற்ற பல விஷயங்கள் நடக்கும்போது, அங்கீகாரம் இல்லாத பல விஷயங்கள் நடக்கும்போது இபிஎஸும் ஓபிஎஸும் ஏன் வாய முடியும் பேசாம இருக்காங்க, எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்க மாட்டேன்றாங்க, என்ன காரணம்? ஸோ இது ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள வருது ஆக்சுவலா, ஏன் அவங்க பேசாம இருக்காங்க, அவங்களுக்கு இதை பத்தி எதுவும் கவலை இல்லையா, அங்க வந்து அவர்கள் வந்து இந்த விஷயங்கள் எதுவும் சந்தேகப்படலையா அப்படின்னு என்ன நமக்கு வருது. முக்கியமான எதிர்கட்சியான திமுகவுக்கு வருகிற சந்தேகம் வாக்கு எண்ணிக்கை மையங்களை வந்து கண்காணிக்கும்படி சொன்ன இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் வரவில்லையா என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. இந்த பாயிண்ட்ல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் இங்க வரதை நான் பாக்குறேன். அப்புறம் நீங்க சொல்ற அந்த ஹைவே நெடுஞ்சாலை விஷயத்துக்கு நான் வரேன். அதாவது வந்து ஒரு சாலைக்கு வந்து பெயர் மாற்றுறதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மாநகராட்சியோ ஒரு நகரமன்றமோ ஒரு தீர்மானம் போடணும், முதல்ல தீர்மானம் போட்டு ஏகமனதாக தீர்மானம் போட்டு அதை வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பணும். அரசாங்கத்துக்கு அனுப்பின உடனே அரசாங்கத்தில் இருக்கிற மாஸ் என்று சொல்கிற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவர்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண உடனே அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நெடுஞ்சாலைத்துறை, தபால் தந்தித்துறை, ரயில்வேஸ் போன்ற சகல டிபார்ட்மெண்ட் அந்த கவர்மெண்ட் ஆர்டர் போகும். அந்த கவர்மெண்ட் ஆர்டர்ல சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களுக்கு ஏற்றபடி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் போஸ்ட் ஆபீஸோ ரயில்வேவோ தங்களுடைய ஆவணங்கள் வந்து மாற்றிக்கொள்வார்கள். இப்ப நீங்க வந்து ஈவேரா பெரியார் ஈவேரா சாலையில் உள்ள ஏதோ ஒரு கடைக்கு நீங்க ஒரு லெட்டர் போடுறீங்கன்னா பெரியார் ஈவேரா சாலை 562 பெரியார் ஈவேரா சாலை சென்னை 3 போட்டீங்கன்னா கடிதம் அங்க போய் கண்டிப்பா சேருவாங்க. ஏன்னா தபால் இலாக்கால அந்த பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. சில பேர் பழைய பேரை யூஸ் பண்ணலாம், அது பழக்கத்துல பழைய பேரை யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரியார் ஈவேரா சாலைன்னு போட்டீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்க்கு தெரியும் அது எத்தனை நம்பர் என்ன எது, அவங்க கரெக்டா கொண்டு டெலிவரி பண்ணுவாங்க. அதனால அது மாதிரி இருக்கும்பொழுது சம்பந்தப்பட்ட இலாக்காக்கள் மாத்திரம். அதே மாதிரிதான் நெடுஞ்சாலைத்துறையும் தன்னுடைய ஆவணங்கள்ல வந்து தன்னுடைய ஆன்லைன்ல தன்னுடைய ஹார்ட் காப்பி சொல்லக்கூடிய அந்த ஆவணங்கள்லையும் சரி, சாஃப்ட்வேர் காப்பி சொல்லக்கூடிய இந்த அவங்களுடைய இந்த கணினி போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவுகள் எல்லாம் கம்ப்ளீட்டா மாத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இது எந்த இடத்துல அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அல்லது நம்மளை வந்து திசை திருப்ப பாக்குறாங்கன்னா, சென்னை அப்படின்றது பாத்தீங்கன்னா கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ரயில்வே டிராக் மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜில் வந்து 0 கிலோமீட்டர்ல ஆரம்பிக்கிறது சென்னை. அந்த பிரிட்ஜ் மேல நீங்க இப்ப கூட போய் பாத்தீங்கன்னா ஒரு கல் இருக்கும், அங்க அதுல 0 போட்டிருக்கோம், சென்னை 0 போட்டிருக்கோம். அந்த 0 கிலோமீட்டர்ல தான் சென்னை ஆரம்பிக்குது ஆக்சுவலா. அப்போ அங்கிருந்து அந்த 0 ஆரம்பிக்கிற கிலோமீட்டர் என்னதுன்னா இந்த பக்கம் மன்றோ சிலை வழியா வந்து, அண்ணா சாலை வழியா வந்து, லிட்டில் மூட் வழியா வந்து, அது விழுப்புரம் திருச்சின்னு ஒரு ரோடு போறது, அது பேர் கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோடு, ஜிஎஸ்டி ரோடு அது பேர். அது ஆரம்ப காலத்துல அதுதான் அதோட பேர், அதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கு வேண்டாம். அந்த ஜிஎஸ்டி சாலை ஒரு காலத்துல வந்து மவுண்ட் ரோடு என்று சொல்லப்பட்டது. எதுவரையும் மவுண்ட் ரோடு என்று சொல்லப்பட்டது? லிட்டில் மவுண்ட் இருக்கு இல்லையா, சின்ன மலை இருக்கு இல்லையா, அதுவரையும் அது மவுண்ட் ரோடு என்று சொல்லப்பட்டது. அது சைதாப்பேட்டையிலிருந்து உள்ள போறது, அந்த மரமலை அடிகள் பாலம் முறையும் அது வந்து மவுண்ட் ரோடு என்று சொல்லப்பட்டது. அதற்கப்புறம் இது ஜிஎஸ்டி ரோடு என்று சொல்லப்பட்டது. அப்போ அரசாங்கம் வந்து அண்ணா பேரை மாத்தின உடனே அந்த 0 கிலோமீட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா, அந்த நான் சொல்ற அந்த 0 கிலோமீட்டர்ல இருந்து சின்னமலை வரையும் பாத்தீங்கன்னா அது வந்து அண்ணா சாலை தான். அது வந்து அண்ணா சாலை, அதை பத்தி நீங்கள் குறிப்பிடும்போது அண்ணா சாலை என்றுதான் குறிப்பிட வேண்டும். லிட்டில் மவுண்ட்க்கு அப்புறம் அதை குறிப்பிடும்போது ஜிஎஸ்டி ரோடு. இன்னைக்கும் நீங்க வந்து கிண்டியோ இல்ல பரங்கிமலையோ தாம்பரத்துக்கோ போனீங்கன்னா போல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடுன்னு தான் போட்டிருக்கோம், அது கரெக்ட். அது அப்போ நெடுஞ்சாலைத்துறை ஆவணங்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணிருக்கணும் அந்த ஜிஓல என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, 0 கிலோமீட்டர்ல இருந்து சின்னமலை இருக்கிற 13வது கிலோமீட்டர் வரையும் அது வந்து அண்ணா சாலை, அதற்கு மேல அது வந்து ஜிஎஸ்டி சாலை அப்படி என்று ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 0 கிலோமீட்டர்ல இருந்து நகரத்தின் எல்லை வரையும், பூந்தமல்லி போற ரோட்ல நகரத்தின் எல்லை வரையும் பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலை அப்படின்ற இது திருத்தப்பட்டிருக்கணும். அதற்கு மேல அது வந்து கிரேட் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் ரோடு, அது மாற்றப்பட்டிருக்கணும். இந்த பக்கம் வால்டாக்ஸ் ரோடு பக்கம் பாத்தீங்கன்னா 0 கிலோமீட்டர்ல இருந்து அந்த வால்டாக்ஸ் ரோடு கடைசியில போயிட்டு ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா அங்க முடியுது விஓசி ரோடுன்றது. இப்ப விஓசி ரோடு அதுவரை விஓசி ரோடு, அதுக்கப்புறம் கிராண்ட் நார்த்தன் ட்ரங்க் ரோடு,
அதே மாதிரி இந்த பக்கம் ஜீரோல இருந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ரோடு வழியா போறது காமராஜ் சாலை, ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையும் காமராஜ் சாலை, லைட் ஹவுஸ் தாண்டி கொஞ்ச தூரம் வரையும் காமராஜ் சாலை, அதற்கப்புறம் அது வந்து வேற ஒரு பெயர் இருக்கு அதுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சுன்னா ஈஸ்ட் கோஸ்ட் சாலைன்ற ஒரு பேர் அதுக்கு வருது. ஆக்சுவலா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது நெடுஞ்சாலைத்துறையோட ஆவணங்கள்ல இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கணும் ஆக்சுவலா. அப்போ ஈவரா நெடுஞ்சாலைத்துறையில அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த ஆவணங்கள்ல என்ன வந்திருக்கணும்னா, அந்த பர்டிகுலர் இடத்துல போர்டு வச்ச இடத்துல ஈவேரா நெடுஞ்சாலை தான் போட்டுக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த பக்கம் நேரு விளையாட்டு அரங்கம் இருக்கு, அந்த பக்கம் பாரிமுனை இருக்கு, நீங்க போடணும். ஆனால் அவர்கள் கிரேட் வெஸ்டர்ன் ட்ரக் ரோடு போட்டாங்க, அது தவறு. ஏன்னா அவங்க வச்ச இடம் வந்து ஈவேரா பெரியார் நெடுஞ்சாலை. ஆவணத்துல என்ன இருக்கணும், நெடுஞ்சாலைத்துறை ஆவணத்துல என்ன இருக்கணும்னா, 0 கிலோமீட்டர்ல இருந்து 13 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வரை ஈவேரா நெடுஞ்சாலை, அதற்கப்புறம் வந்து கிரேட் வெஸ்டர்ன் நெடுஞ்சாலைன்னு ஆவணத்துல இருக்கணும். அந்த ஆவணத்துல அந்த மாற்றம் இல்லாததுனாலதான். ஆவணத்துல இருக்கா? ஆவணத்துல அப்படி இருக்கா? இல்ல ஆவணத்துல இல்ல 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 ஆவணத்துல இல்ல. அப்ப கவர்மெண்ட் போட்ட ஜிஓ படி அந்த ஆவணத்துல ஏன் மாற்றம் செய்யாது, யார் காரணம்? அதே மாதிரிதான் காமராஜர் பேரும் இல்ல, அதே மாதிரி வந்து அண்ணா பேரும் இல்ல, அதே மாதிரி விஓசி பேரும் இல்ல. ஆனால் ரொம்ப வேடிக்கையா இருக்கு, 0 கிலோமீட்டர்ல இருந்து 13வது கிலோமீட்டர்ல இருக்கிற கஸ்தூரிபா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அதாவது அடையாறுல இருக்கு இல்லையா, கஸ்தூரிபா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அந்த தரமணி போற வழியில இருக்க அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அங்கிருந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடு ஆரம்பிக்குது. அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு திருப்பூர் வழியா மகாபலிபுரம் போகுது, மாமல்லபுரம் போறது அது. அந்த ரோடுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடிதான் ராஜீவ்காந்தி சாலைன்னு பேர் வச்சாங்க. ஆனால் இந்த மாற்றம் வந்து ஆவணத்துல இடம்பெற்றிருக்கு, நெடுஞ்சாலைத்துறை ஆவணத்துல இந்த மாற்றம் இடம்பெற்றிருக்கு ராஜீவ்காந்தி சாலைன்னு. அப்போ அதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு 78லயே பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலை மாத்தியாச்சு, அதுக்கு முன்னாடி அண்ணா பேரை மாத்தியாச்சு, இப்படி எல்லாம் மாத்தின பிறகு அந்த மாற்றங்கள்லாம் இடம்பெறாத நெடுஞ்சாலைத்துறை ஆவணத்துல இது ராஜீவ்காந்தி சாலை மட்டும் எப்படி இடம்பெற்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப அப்ப அது இடம்பெற்றில் மாற்றப்படாததுங்கிறது மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு, அப்படிதான் ஆவணத்தில் மாற்றப்படுவது மத்திய அரசு இல்ல, இது வந்து நெடுஞ்சாலைத்துறை, நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட நெடுஞ்சாலைத்துறை. ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, எம்ஜிஆர் பெரியார் நூற்றாண்டு விழாவில் பெரியாருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பல்வேறு விஷயங்களை செஞ்சாரு, அதுல பெரிய ஈவேரா சாலைங்கிறது ஒண்ணு. ஆவணத்துல சேர்க்கணும்னு எம்ஜிஆர் நினைக்கலையா? காமராஜர் சாலைன்னு கலைஞர் தான் வச்சாரு, கலைஞர் அதுக்கான முயற்சி எடுக்கலையா? அண்ணா சாலை அவங்க நடவடிக்கை எடுக்கலையா? அவங்க நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் ஆர்டர் போட்ட உடனே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதை சர்க்குலேட் பண்ணி கெசட்ல போடுறதோட முடிஞ்சு போயிடுச்சு சார். சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அதை பண்ணணும் ஆக்சுவலா, சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அந்த ஆவணங்கள்ல வந்து உரிய மாற்றங்களை வந்து அவங்க பண்ணணும். அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் உரிய மாற்றங்கள் ஆவணத்துல பண்ணலைன்னா அதுக்கு அந்த அதிகாரிகள் தான் பொறுப்பு. நமக்கு இந்த விஷயங்கள் எப்ப தெரிய வருதுன்னா, இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் போதுதான் தெரிய வருது நமக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போதுதான் நமக்கு தெரிய வருது. நமக்கு என்ன கவலைன்னா, இதெல்லாம் நிர்வாக ரீதியான விஷயங்கள், இதெல்லாம் நிர்வாக ரீதியான விஷயங்கள். இந்த நிர்வாக ரீதியான விஷயங்கள் மட்டும்தான் இதுக்கு காரணமா, இல்ல அரசியல் ரீதியான விஷயங்கள் இதுல ஏதாவது இருக்கான்றதை இன்னொரு முக்கியமான கேள்வியா நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நீங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகப்படுத்துறீங்க, அதாவது வந்து 78ஆம் வருஷம் வந்து பெரியார் நூற்றாண்டு விழாவை வந்து ஈரோட்டுல வந்து துவக்கி வச்சு எம்ஜிஆர் பேசும் பொழுது 10 அம்ச திட்டங்களை வெளியிட்டார். பெரியார் கொள்கைகளை பரப்புறது, பெரியாரோட கொள்கைகளை செயல்படுத்துறது போன்ற பல விஷயங்களை பத்தி பல விஷயங்களை குறிப்பிட்டார். அதுல முக்கியமான 2-3 விஷயங்களை நம்ம இங்க சொல்லியே ஆகணும் நம்ம வாசகர்களுக்காக, நேயர்களுக்காக. அதாவது அதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெரியாரோட கொள்கையை பரப்புறது, கொள்கைகளை பரப்புறதற்கு 15,000 இளைஞர்களை வந்து அப்பாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நம்பர் ஒன், 15,000 இளைஞர்களை அப்பாயின் பண்ணுவோம், கிராமந்தோறும் பெரியாரின் கொள்கைகளை பரப்பணும், 15,000 இளைஞர்கள் அப்பாயின் பண்ணணும் அப்படின்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது நடக்கலான்றதாரு விஷயம். அதாவது கலப்பு மனம் செய்தவர்களின் குழந்தைகளுக்கும், விதவைகளை மறுமணம் செய்து கொண்டவர்களின் குழந்தைகளுக்கும் பட்டியல் இனத்தவர்கள் என்ன சலுகைகளை அனுபவிக்கிறார்களோ அந்த சலுகைகளை கொடுக்க நான் முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சொன்னார். பெரியார் நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவர் சொன்ன ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், பெரியார் சொன்ன எழுத்து சீர்திருத்தத்தை நான் அமுல்படுத்துவேன் சொன்னார். அது இன்னொரு விஷயம். இன்னொரு விஷயம், மாவட்டத்துக்கு பெரியார் பெயரை வைப்பேன் சொன்னார். அது பின்னாடி ஈரோடு வச்சாங்க, அப்புறம் பின்னாடி இந்த ஜாதியெல்லாம் எடுக்கும்போது அதை எடுத்தாங்க பார்த்தோம். அப்புறம் பெரியார் பேரில் பல்கலைக்கழகம், அது இப்ப சேலத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம், அந்த பெரியார் பேர்ல பல்கலைக்கழகம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா ஒரிஜினல் ஐடியா வந்து கோயம்புத்தூர்ல வர பல்கலைக்கழகத்துக்கு தான் பேர் வைக்கிறதா இருந்தது, அதை மாத்தி அப்புறம் சேலத்துல இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு பேரை வச்சாங்க அது. ஸோ இந்த மாதிரி பெரியாருடைய அந்த கொள்கைகளை பரப்புறதுக்கு ஒரு 10 அம்ச திட்டத்தை வந்து எம்ஜிஆர் வெளியிட்டார். அந்த 10 அம்ச திட்டத்தை வந்து அதிமுக நூற்றாண்டு வளைவு மாவட்டந்தோறும் 100 ஆண்டு வளைவு எம்ஜிஆர் வச்சாரு. அப்புறம் அந்த சாதி பேரை, பேருக்கு பின்னாடி சாதி பேரை நீக்கிற தெருக்கள் பின்னாடி சாதி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான அரசாணை. ஆமா, இந்த மாதிரி ஒரு 10 அம்ச திட்டங்கள் இருக்கு, இந்த மாதிரி ஒரு 10 அம்ச திட்டங்கள் இருக்கு ஆக்சுவலா. இது நான் சொன்னதுதான் முக்கியமான விஷயங்கள்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இதை தொடர்ந்து நடக்கிற எம்ஜிஆர் காட்சியிலேயே இருந்து எம்ஜிஆர் ஆட்சியில இதை ஃபாலோ பண்ண முடியல. ஆனா எழுத்து சீர்திருத்தம் ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறத பார்த்தோம். அந்த இடங்கள் எல்லாம் அப்பாயின் பண்ணல கொள்கைகள் பரப்புறதுக்கு. ஆனால் நம்மளுடைய கவலை என்னன்னா, எந்த எம்ஜிஆர் வந்து அந்த ஈவேரா பெரியார் பெயரை வச்சுட்டு போறாரோ, அந்த ஈவேரா பெரியாரோட பெயரை வந்து அந்த எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியில இருக்கிறவங்க நடத்தும் போது, அந்த 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 ஆட்சி நடக்கும்போதே அந்த பெயரை தூக்குற அளவுக்கு ஒரு அதிகாரிக்கு தைரியம் வருதுன்னா, அந்த அதிகாரி தூக்கத்துக்கு தைரியம் வருது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கண்டிக்கிறதுக்கு வந்து இபிஎஸ்க்கோ ஓபிஎஸ்க்கோ ஒரு தைரியம் இல்லைன்னா, அதற்கான ஒரு முயற்சி ஒரு முன்முனைப்பு இல்லைன்னா, நம்ம அதை பத்தி என்ன சொல்றது? ஆக்சுவலா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுவரையே வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயம் நேரம் வரையும் இபிஎஸ்சி இருந்தோ ஓபிஎஸ்சி இருந்தோ அதற்கான ஒரு விளக்கம் எதுவுமே வரவே இல்லை. இது எப்படி நடந்தது? நிர்வாகிகள கோளாறா இல்ல வந்து இல்ல அரசாங்கத்துல வந்து நம்ம அடிப்படையா ஆவணத்துல திருத்தணும், நாங்க இனிமே திருத்திடுறோம், அதை கவனிக்கல, ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு இது இவ்வளவு கட்சிகளும் அறிக்கைகளும் விட்ட பிறகு கூட இபிஎஸ் ஓபிஎஸ்சி இந்த விஷயம் ஏன் வரல? அப்போ உங்க கூட்டணி கட்சியா இருக்கிற பாஜக அது அதை இப்போ தமிழ்நாட்டுல சார் இந்த பெரியார் நெடுஞ்சாலை பெயர் மாத்தின உடனே, இந்த மாதிரி மாற்றப்பட்ட அதிகாரிகள் மாத்தின உடனே தேர்தலை நோக்கி ஒரு அரசாங்கம் போயிட்டு இருக்கும் போது, நீங்க சொல்ற மாதிரியான ஒரு காபந்த அரசாங்கமும் ஒரு அரசாங்கம் போயிட்டு இருக்கும் போது, எந்த விதமான ஒரு அதிகாரத்துல அரசியல்வாதிகள் இல்லாத அவர்கள் அவர்கள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியாத நிலையில இருக்கும்பொழுது அதிகாரிகள் இதை மாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தைரியம் வந்தது? யார் அது அந்த தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தது யார் ஆக்சுவலா அந்த அதிகாரிகளுக்கு? அது ஒரு முக்கியமான கேள்வியா நம்ம பாக்குறோம். நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்ஸும் கண்டிக்காத இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்கிறோம். இதுவே கண்டிக்காத இருக்கு. அப்ப அந்த அழுத்தம் எங்க இருந்து வருதுங்கிற கேள்வி இருக்குல்ல. இபிஎஸ் ஓபிஎஸ் கண்டிக்கல, அதிகாரிகளுக்கு யார் உத்தரவிட்டாங்கன்னு தெரியல. அப்பனா அந்த அழுத்தம் எங்க இருந்து வருது, எங்க இருந்து உத்தரவு வருதுங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல தான் நான் இன்னொன்று பாக்குறேன். அதாவது வந்து தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான பெரியார் சிலைகள் அவமதிக்கிறது, பெரியார் சிலைகளுக்கு மேல கருப்பு சாயம் பூசுறது, பெரியார் சிலைகளை வந்து உடைக்கிறது போன்ற விஷயங்கள் அவமதிக்கிறது, திருவள்ளுவர் சிலைக்கு காவி பூசுறது, ஈவன் எம்ஜிஆர் சிலைக்கு காவி துண்டை போடுறது, காவி வர்ணம் பூசுறது, இதெல்லாம் கடந்த 2 வருஷ காலமாக தான் தமிழ்நாட்டில் நடக்குது. கடந்த 2 வருஷ காலமாக தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பாஜக கையில் எடுத்துக்கிற ஒரு இந்துத்துவ பிரச்சாரம். அது அரசியல் தேர்தலை நோக்கி தமிழ்நாடு போகும்போது அவர்கள் திமுகவை நோக்கி வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, திமுக கடவுளுக்கு எதிரான கட்சி, மதத்துக்கு எதிரான கட்சின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னாடி வச்சு வேல் யாத்திரை போன்ற விஷயங்களை அவங்க தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. அப்போ பெரியார் அவர்களோடு பெரியார் அவரின் கொள்கைகளோடு திமுகவை இணைத்து அதை எதிர்த்து ஒரு பிரச்சாரத்தை வந்து இவங்க கட்டமைக்கிறாங்க, இந்துத்துவ பிரச்சாரத்தை பாஜக கட்டமைக்கிறாங்க. அது கடந்த 2 வருஷங்களாக நடந்துருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான ஒரு விஷயம். திமுக வந்து கடவுள் எதிர்ப்பு விஷயத்துல திமுகவுடைய கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு அவங்க தேர்தல் அரசியல குதிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன், மற்றபடி பெரியாரோட எல்லா கொள்கைகளும் அவங்க வந்து அமல்படுத்துறாங்கன்றது வேற விஷயம். கடவுள் மறுப்பு கொள்கையில ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா சொல்லிட்டு போன ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது திமுகவை வந்து நீங்க கடவுள் எதிர்ப்பு மத எதிர்ப்பு என்ற விஷயத்துல நீங்க வந்து அதை வந்து அரசியல் பண்றீங்க, பாஜக பண்றாங்க. அப்போ ஈவேரா பெரியார் சிலை தாக்கப்பட்ட போது குரல் கொடுக்காத ஒரு கட்சி, அதே மாதிரி ஈவேரா பெரியார் சிலை பெயர் எடுக்கப்பட்ட போது குரல் கொடுக்காத ஒரு கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, பெரியார் சிலை அவமதிக்கப்பட்ட போது குரல் கொடுக்காத ஒரு கட்சி அப்படின்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அது வந்து பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இதுக்காக குரல் கொடுக்கல. மற்ற எல்லா கட்சியுமே வந்து பெரியார் சிலை தாக்கப்பட்ட போது கண்டிக்கிறாங்க, பெரியார் சாலைக்கு பெயர் எடுத்த வந்து கண்டிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதை கண்டிக்காது இருக்கிறது வந்து பாஜக. அந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே காரணத்துக்காக வாய் மூடி மௌனமாக இருக்கிறது அதிமுக. அதுதான் நான் பாக்குறேன், அப்படிதான் பாக்குறேன், வேற வழி இல்லை. ஏன்னா அப்ப ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்க? இபிஎஸும் ஓபிஎஸும் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிற காரணம் என்ன? அப்ப இந்த தேர்தல் ரிசல்ட் வர வரையும் இங்க ஒரு ஆட்சி நடக்குது, பாஜக ஆட்சி மாதிரி சொல்றீங்க நீங்க. அப்படி ஒரு ஆட்சி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, உத்தரவுலாம் அங்கிருந்து வரதா நீங்க சந்தேகப்படுறீங்க? இப்படி ஒரு சித்தாந்தம் இங்க இருக்கு சார், அதாவது இருக்கலாம். அதாவது நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பாஜக வந்து ஒரு முன்கள பணியாளர் தான் பாக்கணும். அந்த இந்துத்துவ அரசியல்ல பாஜக வந்து ஒரு முன்கள பணியாளர், பின்னாடி இருக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கோட ஐடியாலஜியை செயல்படுத்துறது அரசியல் முன்கள பணியாளராக இருக்கிற பாஜகவுடைய வேலை. சோ அந்த பாஜக ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் இந்து இந்தித்துவ ஹிந்தி இந்துத்துவா இந்து நாடு, இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ்ல நீங்க எந்த கட்சியில வேணா இருங்க, ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினர் இருக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்க எந்த கட்சியில வேணா இருக்கலாம், ஆனா ஆர்எஸ்எஸ்லயே உறுப்பினர் இருக்கலாம். அவங்க இந்துத்துவ ஏத்துனீங்கன்னா இருக்கலாம், அந்த மாதிரி பிளெக்சிபிளா அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்துத்துவ அவங்களுடைய இந்துத்துவ கோட்பாடுகளை நீங்க ஏற்றுக்கொண்டால் நீங்க எந்த கட்சியில வேணா இருக்கலாம். அந்த மாதிரி இந்துத்துவ கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட பலர் இன்றைக்கு அரசாங்க இயந்திரத்தில் மத்திய அரசு மாநில அரசு அதிகாரங்களில் உள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள். அவங்க இருக்காங்க, உள்ள அவங்க இருக்காங்க, அரசாங்க இயந்திரத்துக்குள்ள அவங்களும் இருக்காங்க. அவர்கள் அவ்வளவாக தங்களை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வந்து அவர்கள் ஒரு அமைதிப்படை போல பேசாம இருப்பாங்க. ஆனா அந்த அந்த ஐடியாலஜி அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு தங்களை வந்து இணைத்துக் கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க,
இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு இடைப்பட்ட அரசாங்கம் இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, நேரடியாக எல்லாத்தையும் அமல்படுத்துவாங்க. ஆனால் இந்த மாதிரியான இடைப்பட்ட காலத்தில் அவங்க ஆட்சியில் இல்லாத போது ஒரு மறைமுகமாக ஒரு கவர்னர் மூலமாகவோ மத்திய அரசோட அழுத்தம் இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள், சாலைகள் பேரை மாற்றுறது, இந்த மாதிரி அவங்க ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கு இல்லையா, அவங்க ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கிற நபர்களையோ இல்ல அவங்க ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கிற பல விஷயங்களையோ மாற்றுவதற்கான முயற்சிகளை இறங்குவாங்க. அந்த ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கிற நபர்களை தாக்குவதற்கோ இல்ல அவர்களை அரசியல் ரீதியாக அவர்களை வந்து வேறு வகையான அரசியல் ரீதியாக அவங்களை வந்து கவுண்டர் பண்றதுக்கான முயற்சிகளையோ அவங்க இறங்குவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல ஒரு இடைப்பட்ட காலத்துல, இந்த காலத்துல பெரியார் ஈவேரா பெரியார் சாலையை வந்து பேர் மாத்தி ஒரு போர்டு ரெண்டு போர்டு ஒரு அதிகாரி வைக்கிறாருன்னா, ஒண்ணு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இந்துத்துவ ஐடியாலஜி கொண்ட ஒரு மனநிலை கொண்டவராக அங்க இருப்பாருன்னு என்னோட கருத்து. அவர் வந்து அந்த ஏற்கனவே மத்திய அரசுலயோ பல மாநில அரசுகளிலயோ அது மாதிரி ஊடுருவிக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்திலையும் இந்துத்துவ மனநிலை RSS மனநிலை கொண்டவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. அவர்கள் செய்த வேலையாகத்தான் இது இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அது வந்து இயல்பா அது வந்து அவங்க வந்து திட்டமிட்டு பண்றாங்க. RSS இயக்கம் வந்து இந்த மாதிரி எல்லா அதிகார வட்டங்கள்ல கீழந்து மேல வரையும் பல்வேறு மட்டங்கள்ல அவங்க வந்து ஊடி இருக்காங்க. மத்திய அரசுல இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல ஊடி இருக்காங்க. ஈவன் காங்கிரஸ் இயக்கத்துல கூட ஊடி இருக்காங்க. சமீபத்துல அமீர் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் நாம் தமிழர் பத்தி. நாம் தமிழர் இயக்கத்துல வந்து RSS ஆட்கள் ஊடி இருக்காங்கன்னு அமீர் ஒரு குற்றச்சாட்டு வச்சார். நாம் தமிழர் இயக்கத்திலேயே அது நடக்குதுன்னு சொல்றாரு அமீர். அப்போ RSS ஆட்கள் எப்படி எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஊடுருவாங்க, அவங்க ஐடியாலஜி அது 100 வருஷ கால இயக்கம் சார். அவங்க இந்த மாதிரிலாம் ஐடியாலஜி படி இந்த மாதிரிலாம் திட்டமிட்டு அவங்க செயல்படுறதுனாலதான் அவங்க பல்வேறு மாநிலங்கள்ல வந்து ஆட்சிக்கு வராங்க. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிலாம் ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு போறாங்க. தேர்தல் முடிவுகள் வரும் வரை அதிமுக அரசா, கேர்டேக்கர் அரசா, தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் முடிவெடுக்கலாம் என்று ஒரு பக்கம் நம்ம சட்ட ரீதியான விவாதங்களை உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எந்தவித கான்ஸ்டியூஷன் அனுமதியும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் RSS சில வேலைகளை அவர்கள் சித்தாந்தத்தை அவர்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. என்ன சார் என்ன அவசரம் சார், என்ன அவசரம் இப்போ துணைவேந்தர்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு என்ன அவசரம், எதுக்காக கவர்னர் இதெல்லாம் பண்றாரு, அவசர அவசரமா துணைவேந்தர்கள் அப்பாயின்மெண்ட் ஏன் பண்றாரு? ஸோ அதனால வந்து இப்போ நமக்கு என்ன கொரோனா ஃபைட்டிங், கொரோனாவை எதிர்த்து போராட வேண்டியதுதான் இப்போ அரசாங்கத்தோட முக்கியமான வேலை. அதை விட்டுட்டு துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் பெயர் மாத்துறது, போர்டு எடுக்கிறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மனநிலை கொண்ட ஆட்கள் வந்து அரசாங்கத்துல இயந்திரத்துல நடுவில் இருக்காங்க, அவங்க அதை பண்ற அவங்க அதை பண்றாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்போ இந்த நிலை நீடித்தால் நாளைக்கு அதிமுக நாளைக்கு எந்த கவர்மெண்ட் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் இது போன்ற ஆட்கள் தங்கள் இந்த ஐடியாலஜி கொண்ட ஆட்கள் அரசாங்க இயந்திரத்திலும் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி நேரத்துல வெளிப்பட்டு தங்களுடைய மனநிலையை வெளியில காமிச்சிக்கிறாங்க. இது காலப்போக்கில் இதை வந்து அடுத்து வர அரசாங்கம் எந்த அரசாங்கமும் இருக்குமோ தெரியாது. அவர்கள் தான் இவர்களை போன்ற அதிமுக அரசாங்கம் அதிமுக பேசாம இருக்கிறத பார்த்தா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த போன்ற ஆட்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ திமுக ஆட்சி வந்தாலும் அந்த மாதிரி ஆட்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ பார்க்கணும், எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பொறுத்து தான் ஃபர்தராக நம்ம இதை பத்தி பார்க்க முடியும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைய சூழல், தமிழகத்தின் நிலை, சட்டப்பூர்வமாக எதை எப்படி அணுக வேண்டும், தேர்தல் ஆணையத்தின் கடமை என்ன, தேர்தல் அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும், எதிர்கட்சியில் எழுப்ப வேண்டிய கேள்விகள், ஒரு பத்திரிகையாளரா அவங்களுடைய ஆதங்கம் கோபம் எல்லாவற்றையும் ரொம்ப விரிவாகவே பதிவு செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா மிக்க நன்றி.